பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:17. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஆமென். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று. அதாவது எப்பொழுதுமே தேவனோட நம்ம ஐக்கியமாக இருந்தால் சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதாவது ஒரு வேலை செய்கிறோன்னா, இயேசப்பா நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு செய்வோம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகிறோம், இயேசப்பா நான் வெளியில் போகிறேன் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இப்படி சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவோம். அதுதான் இடைவிடாமல் எப்போதும் அவரோட ஐக்கியமாக இருந்து எப்போதும் ஜெபிக்கிறது. இன்னொன்று, ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம், ஆனால் அதை மறந்து விட்டு விட்டுவிடுவோம். அப்படி இல்லை, பதில் கிடைக்கும் வரைக்கும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அதுவும் ஒன்று இடைவிடாமல் ஜெபிக்கிறதுக்குரிய ஒரு அர்த்தமாக இருக்கும். நம்ம எந்த ஒரு காரியத்தை ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் பதில் செய்வார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.